இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டா சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக இருக்குது. இந்த ஹைஸ்மேன் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த ஹைஸ்மேன் எத்தனை ஆண்டு மாடல், இந்த ஹைஸ்மேன் இப்போ எத்தனையாவது பதிவில் இருக்குது, இந்த ஹைஸ்மேனுக்கு எவ்வளவு லீசிங் போடலாம், இந்த ஹைஸ்மேனை நீங்கள் ரெடி காசு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் என்ன அமௌண்ட் சொல்கிறாங்க, இந்த ஹைஸ்மேன் சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வாகனம் பற்றி பார்ப்போம். இந்த வாகனத்தினுடைய மாடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஜிஎல் ஹயஸ் ஷோர்ட் மாடல் வாகனம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம். இந்த வாகனம் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் மீட்டரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் காட்டுறது 415,624 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன். இந்த ஹைஸ்மேன் சம்மந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைஸ்மேன் எத்தனையாம் ஆண்டு மாடல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2006 மாடலாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன். இந்த ஹைஸ்மேன் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் டீசல் வேரியண்ட், அதாவது டீசல் ஹைஸ்மேனாகத்தான் இருக்குது. இந்த ஹைஸ்மேன் பற்றிய சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தேர்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் நிற்கிது. இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேனுக்குரிய கியரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டோ கியராகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேனுக்குரியது. அடுத்ததாக இந்த வாகனத்தை நீங்கள் லீசிங்கில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் லீசிங்லேயும் எடுத்துக்கொள்ள முடியும், ரெடி காசுலேயும் எடுத்துக்கொள்ள முடியும், அது சம்மந்தப்பட்ட விவரங்களை பார்ப்போம். இந்த டொயோட்டா சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேனை நீங்கள் லீசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு லீசிங் அமௌண்ட் லீசிங் கம்பெனிக்காரங்க தருவாங்க அப்படின்ட்டு பார்த்தா இந்த வாகனத்தினுடைய மாடலுக்கு நீங்கள் 50 லட்சம் வரைக்கும் லீசிங் போட்டுக்கொள்ள முடியும், 50 லட்சம் வரைக்கும் அதாவது லீசிங் கம்பெனியில் லீசிங் தருவாங்க. இந்த வாகனம் பற்றி அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறேன்னு சொன்னால் கைக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதாவது டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் 38 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாகனக்காரங்க. அப்போ 38 லட்சம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இந்த பேனை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் 88 லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. ரெடிகாசு பெறுமதி அப்படின்னு சொன்னால் அது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான், அவங்க சொல்கிற பெறுமதி தான் 88 லட்சம் ரூபா. இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி போட்டு அதனுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் முதல்ல யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்ற விடயத்தை பார்ப்போம். யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்திக்கு பக்கத்தில் தான் நிற்கிது, அதாவது கல்வியங்காடு சந்தியில் இருந்து நாங்கள் வடக்கு பக்கமாக போனோம் அப்படின்னு சொன்னால் பெருத்துறை ரோட்டில் வடக்கு பக்கமாக போனோம் அப்படின்னு சொன்னால் கல்வியங்காடு சந்தியில் இருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில் இடதுகை பக்கமாக இருக்கிற ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல்ஸ், அந்த ஸ்ரீராம் வாகன விற்பனை செய்கிற தளத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹைஸ்மேன் நிற்கிது. அவர்கள் சொல்கிற விலை 88 லட்சம் ரூபா, நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி கேட்டு வாங்க முடியும். யாராவது இந்த வாகனத்தை வாங்க விரும்புகிறீங்களு சொன்னால் இந்த வாகனத்தை விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். அவருடைய இந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம் தான் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். நீங்கள் ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் இவர்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கும் பொழுது சுசுக்கி மாடல் வாகனங்களை கொடுத்து மாற்றீடும் செய்து கொள்ள முடியும், அதாவது உங்கள்ட்ட ஏதாவது சுசுக்கி வேகனர் அதே மாதிரி சுசுக்கி ஆல்டோ கார்கள் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த கார்களையும் கொடுத்து மேலதிகமான பணத்தையும் கொடுத்து நீங்கள் மாற்றீடு செய்தும் இந்த வாகனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் உரிமையாளர் அனுமதி சொல்லியிருக்கிறார், நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். நேரில் போய் கதைச்சிட்டு வில விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்தை வாங்குறதுக்கு இந்த ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள வாகனங்களையும் நீங்கள் விற்கணும் செய்யணும்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது, நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாகனங்களை விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்கள வாகனங்கள் எதுவாக இருக்கலாம், மோட்டர் சைக்கிள், ஆட்டோ கார், ஹைஸ்மேன், லொரி, டிராக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாகனம் எதுவானாலும் எங்களுடைய யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்கள தொலைபேசி இலக்கத்தோடைய விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைன்னு சொன்னால் இப்போ கீழே இருக்கிற இந்த நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்க.
இந்த யூடியூப் தளம் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை சொல்லிட்டேன். இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலையும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டுட்டீங்க. இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.